வெல்கம் டு இன்ஃபோடான் 24/7. இது வந்து என்னோட இன்னொரு இது. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் இந்தியன் கண்டென்ட் மட்டும், அதுக்காகவே இந்த இடம் வந்து நாங்கள் செப்பரேட்டாக வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு 80 பேர் வந்து ஃபஸ்ட் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 40 பேர் வரையும் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இன்னொரு 40 பேருக்கு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 3 மந்த்து உள்ளதான் இருக்கும். இப்போ ஒரு 10 பேர் வந்து இப்போ எக்குக்கு வந்திருக்கு. இது ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டராக எடுத்து அப்படி நம்ம 6ல இருந்து அப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நீங்க சிக்ல இருந்து வாங்கி, சிக்ல இருந்து ஜீரோ பேர் ஃபுல்லாக வந்து நீங்க சிக்கா வாங்கி தான் நம்ம இது பண்றோம். செமி அடல்ட் அந்த மாதிரி வாங்கி நம்ம டெவலப் பண்ணி ஒரு நவம்பர் டைம்ல ஸ்டார்ட் பண்ணோம். இது நவம்பர்ல மொத்தமா செட் ஆயிடுச்சு. ஆமா, 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி வெளியே இருந்து கலெக்ட் பண்ணோம். லாஸ்ட் இயர் நவம்பர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கோம். ஒரு சில பேர்டு கொஞ்சம் யங் பேர்டா கிடைச்சது, அது கிடைக்காததெல்லாம் நம்ம 6 மோஸ்ட்லி எடுத்தோம். அந்த மாதிரி பண்ணோம். இப்போ புதுசா வந்து ஒரு புறா வந்து சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன செட்டப் மாதிரினா என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஆக்சுவலாக நம்ம வைக்க போகிற ப்ரீடை பொறுத்து, நம்ம பண்ணுற செட்டப் பொறுத்து. இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்கோம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி செட்டப் இல்லை, அவங்க ஒரு டைப் அதை பற்றி. கேஜ் வந்து இந்த செட்டப் தான் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. சரி, இந்த கேஜ் எல்லாம் என்ன ப்ரைஸிங்கில் சார் வரும்? இந்த சிங்கிள் கேஜ் மட்டும் என்ன ப்ரைஸிங்கில் வரும்? ஆக்சுவலாக இதில் மொத்தம் 8 இது இருக்கும் சார், 8 பார்ட்டிஷன் வரும். ஓகே, இச் பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக பண்ணேன். ஓவரால் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜ் வந்து 2000 அந்த இதில் பண்ணோம். ஒரே ஒரு அந்த யூனிட், ஒரு யூனிட், அதாவது இப்போ இந்த மொத்த 8 இதுமே ட்ரே எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் யூனிட்டோட ப்ரைஸிங் எவ்வளோ வரும்? 15,000 ரூபாய் வரும். 15,000 ரூபாய். ஆமாம், ஃபுல் யூனிட்டோட ப்ரைஸ் வித் ட்ரே பெயிண்டிங் எல்லாமே இன்க்ளூடிங். ஓகே ஓகே. ஆமாம், இப்போ நம்ம ஒரு சின்ன லெவல்னா வெறும் இந்த யூனிட் மட்டும் வேணும்னா? ஆக்சுவலாக இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? அதான் இப்போ இதில் நீங்கள் என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சுற்றி வந்து கவர் பண்ண ரூமில் வச்சுருக்கேன். அதனால எனக்கு இதில் வந்து எலி ப்ராப்ளம் பூனை ப்ராப்ளம் வந்து இங்கே கிடையாது. பட் டெரஸில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வந்து இந்த கேஜ் வந்து சூட் ஆகாது. ஏன் அப்படின்னா இது உள்ள வந்து மவுஸ் போயிடும், எல்லாமே போயிடும். இப்போ நீங்கள் கொஞ்சம் இது க்ளோஸாக பார்த்தீங்கன்னா காட்டலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு இங்கே நிற்கணும்னா இதுக்கு பேர்டு நிற்கிற மாதிரி இங்கே மட்டும்தான் அந்த மெஸ்ஸு. இப்போ நம்மளோடது சுற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய மெஸ் தான் போட்டிருக்கோம். அதுதான் இது 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 இப்போ இந்த மாதிரி ரூமில் வச்சு வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஜ் வந்து ஓகே. ஓகே, ஆமாம், ஓகேவாக இருக்கும். மற்றபடி டெரஸில் வச்சியோ இல்லைன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு நாங்கள் வளர்க்க போகிறோம். இது வந்து கேப் இருக்கிறனால பூனை, ஆமாம், பூனை ப்ராப்ளம் கண்டிப்பாக உண்டு. எலியுமே இது பண்ணும், எலி கடிக்கும், இந்த ப்ராப்ளம்லாம் உண்டு. இப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு யூனிட் மட்டும் பண்ணணும், இந்த சைஸில் மட்டும் இந்த மேலே ஒரு யூனிட் மட்டும் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் மட்டும் எவ்வளோ ஆகும்ன்ற ஒரு 4000 வரும்னு வச்சுக்கோங்க. இந்த 4 மட்டும், ஆ ஆ, இந்த ரெண்டு இது வந்து ஒரு 4000 கிட்ட வரும். 4000 வச்சாங்கன்னா இந்த சைஸில். ஆமாம், அந்த ரெண்டு பேர் வச்சுக்கலாம். ஆ, ரெண்டு பேர் வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாத வருமானமா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது சார் இந்த ஃபேன்சி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இதில் வந்து இனிமேலாம் வந்து எனக்கு வந்து இதுலேருந்து இன்கம் வரும். பட் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அதுலேருந்து மந்த்லி ஒரு 20,000 வரும். 20 ஒரு 25 அதில் வந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே நான் ஃபுல்லாக இதில் பேர் நான் போட்டேன்னா மந்த்லி ஒரு 40,000 இங்கேருந்து தனியாக இது பண்ணலாம், நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னா பேருனா எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெங்க? நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன். அப்புறமா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் மும்பை, டெல்லி, கல்கத்தா, இதுக்கப்புறம் பூனே. ஓகே, அந்த பெல்ட் அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நான் ஓரளவுக்கு பண்ணுறேன். அதாவது 30 hours ட்ரெயின் ஜேர்னி, அதுவும் டைரக்ட் ட்ரெயின் இருக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம பண்ணுறோம் டிரான்ஸ்போர்டிங். ஸோ அந்த இது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே ட்ரெயின்னா ட்ரெயினில் பண்ணிடுவோம், பஸ்னா பஸ்ஸில் பண்ணிடுவோம். சேஃபாக போய் இறங்கிடுது. ஆமாம், அது சேஃபாக. புறாக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்ல ஹெல்த்தியான பேர்டை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப எந்த ப்ராப்ளமும் வராது. இது ஓகே. அப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இதுக்கான ஃபுட்டு தண்ணி? ஆமாம், இப்போ நம்ம ஈவினிங் டைமில் தான் நம்ம மோஸ்ட்லி நமக்கு இங்கேருந்து ட்ரெயின்ஸ் உண்டு. ஈவினிங் இல்லை ஆஃப்டர்நூன் போல தான், இந்த டைம் போல் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் கொடுத்துறதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் அதுக்கு இது ஃபீடு எதுவும் வந்தாலும்.
அது வரைக்கும் அது அடாப்ட் ஒரு சில பேர்டு இல்ல ஒரு டெல்லியில அனுப்புறோம், டெல்லி அனுப்புறோம்னா அதுக்கு வந்து உள்ள வந்து வெறும் வாட்டர் மட்டும் அமைச்சு விட்டுருவோம். ஃபுட்டு தேவை ஒரு 35-30 அவர் வரையும் தாங்கும். ஏன்னா டிராவலிங்ல தானே இருக்கு, அதனால தாங்கும். மோஸ்ட்லி டெல்லியில அனுப்பணும்னா கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் கேஜ் இரும்பு கேஜ் அந்த மாதிரி சூஸ் பண்ணி அதை நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். இதோட காஸ்ட் எவ்வளவு சார்? சிக்கோட காஸ்ட் இதெல்லாமே 1200 ல இருந்து 1500 பேராவே. ஆமா, இங்க ஸ்டாண்டர்டே அதுதான் பேரா 1500. ஆ பேர் 1500 குவாலிட்டி பொறுத்து, அதோட சிக்ஸ் பேரா சிக்ஸோட குவாலிட்டி என்ன குவாலிட்டி வருதோ அத பொறுத்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்றோம். சார் இந்த கேஜோட அந்த அடிஷனலா பாத்தீங்கன்னா இந்த ஃபீடரும் அந்த வாட்டர் ஃபீடரும் எந்தெந்த எப்படி எங்க போய் வாங்குறீங்க? சார் இது வந்து நமக்கு கொளத்தூர் இருக்கு இல்லையா? ஆமா, கொளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நமக்கு இது அங்க போனீங்கன்னா வாட்டர் இந்த ஃபுட்டு இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க 25 ரூபீஸ் போடுறாங்க. இதோட காஸ்ட் வந்து 25. ஆமா, ஹோல்சேல போடுறாங்க. வாட்டரோட வாட்டர் இது வந்து 15 ரூபா போடுறாங்க. அது 15 ரூபா? ஆமா. அப்ப இதோட ஐஸ் சீரிஸ் வந்து கொளத்தூர்ல கிடைச்சு, கொளத்தூர்ல இப்ப கிடைக்குது. முன்னாடி கிடையாது, முன்னாடி குவாலிட்டி அந்த இந்த குவாலிட்டி இப்போ அங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி சரி. சோ இப்போ அங்க கிடைக்குது அந்த மாதிரி. சார் இந்த கூண்டோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றீங்க? கிளீனிங் இதெல்லாம் கழுவி வச்சிருவேன். அதனால நம்மளுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம். அதனால 10 டேஸ் கொடுத்துருவோம் கிளீனிங்.